இப்போ நானும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எழுந்துக்கிறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது தான், அதனால் நான் வந்து மொத்தமாக வந்து டக்குன்னு 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும்லாம் நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூங்குகிற டைம்லேருந்து எழுந்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து 7 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா அப்படியே வந்து 1:30 மணிக்கு, அப்புறம் 1:00 மணிக்கு, அப்புறம் 1:30 மணிக்குன்னு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 10 நிமிஷம் முன்னாடி, அதாவது 6 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் நீங்கன்னா 5:50, 5:50, 5:45 அப்படி எழுந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி நாளாக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா லட்சுமி கிடைக்கும், சமையலை சுத்தமாக வச்சுக்கிட்டா அன்னபூர்ணி கிடைக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கேயும் நான் பார்க்கல. நானாக புதன்கிழமை எங்கள் அம்மாவுக்கு காரியமா அன்றைக்கி வந்து அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அதோடு வந்து எங்களோட அந்த வீட்டுக்கு போகிறது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிறது, நம்மளோட ருட்டீன் லைஃப்பை வந்து பார்க்குறது அப்படி ஆகிடும். அதுக்கு வந்து நான் இப்போவே தயாராகிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாய், நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, வடவேறு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் வந்து மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக, அதாவது இருட்டு வரத்துக்கு முன்னாடியே கரண்ட் வந்துருச்சு, இவ்வளோலாம் கரண்ட் இல்லாமல் இருந்தது. இருட்டு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்துக்கணும், அப்போ தான் நம்ம வடகரியை பார்க்க முடியும். அப்படியே வடகரையும் பார்த்துட்டு நம்மளோட காலையில் ரொட்டீன் லைஃப்பையும் பார்த்துடலாமா? வாங்க போகலாம். நம்ம வந்து கீழே வந்தாச்சு, அம்மா எழுந்து போயிட்டுருக்காங்க, நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு, டெய்லியெலாம் குளிக்க மாட்டேன், இன்றைக்கி தான் வந்து குளிச்சிருக்கேன். ஏன்னா வந்து டெய்லி காலையில் குளித்தா அவ்வளோதான், நான் எனக்கு ஜன்னி வந்துடும் போல். அதனால் வந்து இன்றைக்கி மட்டும் தலைக்கு, மற்ற நாளில் வந்து முகம் கழுவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறமா தான் குளிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சீக்கிரமாகவே வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவோம். ஆனால் வந்து இப்போலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஆளுங்க அந்தளவுக்கு வரமாட்டுறாங்க, அதனால் வந்து எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகணும், கொஞ்சம் லேட்டாகவே போகிறவே போகலாம். அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்காகன்னு நினைக்கிறேன். வாங்க கொஞ்சம் என்ன நடக்குது பார்க்கலாம். கடலப்பருப்பு தான் நம்ம அது, ஐயோ கடலப்பருப்பு அடுப்பத்த வச்சிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு மாவு ஊற்ற போகிறோம். மாவு கலக்கிட்டிங்களாம்மா? இல்லை வந்துச்சு. அடுத்து நம்ம மாவு ஊற்றி அந்த இட்லி தட்டில் தூள் வைக்க போகிறோம். மாவு கரைக்கிறேன், மாவு கரைக்கிறாங்க வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டுலாம் வந்து 2 குண்டாலும் மாவு கரைப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம இட்லி கடையை பார்த்து நிறைய இட்லி கடைகள் வந்துட்டதுனால நம்ம வந்து கொஞ்சமாக போட ஆரம்பிச்சோம். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதுக்கப்புறம் மாவு கிடையாது. ஆனால் வந்து ஏதாவது விசேஷனால்னால் கண்டிப்பாக இங்கே தான் வந்து வாங்குவாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிறோம். எதுக்காகனா இட்லி வந்து ஃபஸ்ட் இட்லி வந்து நல்லா ரவுண்டாக வரணுன்றதுக்காக. இது எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான், அதான் சொல்லணும்ல, சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதான் சொல்லிட்டேன் இட்லி வந்து ஒட்டாமல் வருமா. இந்த மாதிரி காலையில் மட்டும்தான் குருவி சவுண்டுலாம் நம்ம கேட்க முடியும், அதுக்கப்புறம் கேட்கவே முடியாது. வண்டிங்க சவுண்டு, ஆளுங்க சவுண்டுலாம் கேட்க முடியும். நல்லா இருக்குல்ல? அதுவே இது கிராமன்றதுனால கேட்குறோம், இதுவே கொஞ்சம் சிட்டியாக இருந்தால் கூட கேட்காது. மாவு ஊற்றும் போது எப்பவுமே மாவு வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரணும், அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம நல்லா கலக்கி அப்போ தான் வந்து எதுவுமே இருக்காது, இந்த மாவு கல் மாதிரி இருக்காது. இப்போ வந்து ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாக எடுத்துவா அப்படின்னு சொல்ல வந்து. இதில் எங்கள் வீட்லேயே வந்து இட்லி சின்னதாக ஊற்றுற ஒரே ஆள் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான், அவர் மட்டும்தான் ரொம்ப சின்ன சின்னதாக, எங்களுக்கே கோபமாகவும் வரும், அதனாலே அவரை ஊற்ற சொல்ல மாட்டோம்.
இது வந்து எப்பவுமே நம்ம ரெகுலராக செய்கிற வேலை. காலையில் எழுந்தோடனே இப்படி தான் வந்து இப்படி செஞ்சிட்ருக்கோம். அடுத்து இதை முடிச்சுட்டு தான் இந்த கேப்பில் தான் போயிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம லன்ச் ரெடி பண்ண போகிறோம். அதையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறோன்ட்டு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமையா, நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால சாம்பார் வச்சுருக்கோம். லட்சுக்கு வந்து சாம்பாரே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற ஆள் அவர். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு ப்ராப்ளம்னா கரண்ட் இல்லை, அதனால தான் வந்து வடை போடல. இல்லைன்னா இந்நேரத்துக்கெலாம் வடை அந்த பக்கம் வந்துன்னு இருக்கும். வடகறிக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, சட்னி போட ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி கரண்ட் இல்லைன்றதுனால அப்படியே நிற்குது எல்லா வேலையும். அதுவும் நாங்கள் எடுக்கிற நேரம் பார்த்து கரண்ட் இல்லை, நாங்களுமே சும்மா தான் உட்காந்துட்ருக்கோம். சரி, நம்ம இப்போ சமையலாவது பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து கரண்ட் இல்லாததுனால நம்மளெல்லாம் இட்லி கடலை ரொம்ப நாள் உட்கார முடியல, ஏன்னா வந்து பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்து லஞ்ச் கிடையாது, வெறும் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அதனால் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா நம்ம காலையிலேயே பசங்க கூட போயிடுவோம், அவங்களுக்கு வந்து டைம் ஆகிடும்ல. அதனால் வந்து காலையிலேயே எல்லாம் பார்ப்பீங்க. இது என்னதுன்ட்டு காய் வெட்டுற கட்டலை கிடையாது, சப்பாத்தி கட்டை, அது வந்து நான் காய் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளாம் நம்ம வேலையை பார்த்துக்கணும். என்ன தான் அந்த கட்டை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கையில் அரைஞ்சி போடுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுவோமா இல்லை இந்த வீடியோவில் சொல்லுவோமான்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எதிர்பார்க்காத டைமில் வந்தது. இது வருமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம், யோசிச்சுட்ருந்தோம், ஆனால் வந்து டக்குன்னு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே உங்களுக்கு நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அது என்னன்றதை காட்டுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை எங்கள் அம்மாவுக்கு காரியமா, அன்றைக்கி வந்து அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அதோடு வந்து எங்களோட அந்த வீட்டுக்கு போகிறது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீ ஆகிடுவேன், ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிறது, நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை வந்து பார்க்குறது அப்படி ஆகிடும். அதுக்கு வந்து நான் இப்போவே தயாராகிட்டேன்னு நினைக்கிறேன். இது சினிமா டைலாக் தான், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டால் நம்மளும் கூடவே போகணுன்றது இல்லை. நம்மளுக்கு இன்றைக்காவதுனால நம்ம லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும்ல, அது வந்து நான் மாறும் நம்புகிறேன். இப்போது அடுத்து நம்ம தக்காளி வெட்டிட்டு வெங்காயம் வெட்டலாம். ஏன் வந்து தக்காளி அவ்வளோ பெருசு பெருசாக போடுறேன்னா நம்ம வந்து குழைய வைக்க போகிறோம்ல, தக்காளி ஈஸியாக குழஞ்சிரும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியும், அதை கேட்க வரீங்கன்னு தெரியுது. நான் வந்து தக்காளி சாதம், இந்த ஊர்வசி சொல்கிற மாதிரி கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோன்ற மாதிரி தான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். ஆனால் தக்காளி சாதம் வந்து நார்மலாக கடையில் தக்காளி சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்ய போகிறது இல்லை. குக்கர்லேயே வந்து அப்படியே தக்காளி சாதம் ரெடிமேட் தக்காளி சாதமாக ரெடி மாற்ற போகிறேன். இப்போ வந்து காய்க்கு தேவையான தக்காளி வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சாச்சு, வெங்காயம் மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் ஆறே கால் ஆகுதா, இட்லி வேறு நம்ம ஊற்றி வச்சிட்டோம், அதை போய் இறக்கிட்டு அதை இறக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிஃபன் கடையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை அங்கே பண்ணி வச்சுட்டு அந்த கேப்லேயே வந்து குழந்தைங்களை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம சமையலையும் முடிக்கணும். அவங்கள வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இட்லி ஊட்டிட்டு அவங்கள வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம லஞ்ச் எடுத்துக்கிட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறோம். இந்த ஒரு ஆறே காலிலேருந்து ஒரு 8:30 அதாவது 8:45 லட்சுக்கும் சுஜனுக்கும் ஸ்கூல் உள்ளே போயிடணும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளுமே கூட கிளம்பி போக போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம். அதை நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்லேயே இருக்கலாம். இப்போ இருக்கலாமா? அம்மா வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மழைன்றதுனால ஆவி கூட சரியாக வர மாட்டேங்குது, இட்லி வேகத்துக்கும் ரொம்ப லேட் ஆகுது. அதெல்லாம் இருந்தால் சீக்கிரமாக வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும், சூடாக இருந்தாலும் தெரியல. ஒரு இட்லியா 5 ரூபா, 5 ரூபா 6 ரூபா சூப்பராக வந்துடும். மீனா இட்லி, குஷ்பு இட்லி கேள்விப்பட்டீங்க? மீனா இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வடகரிக்கு நம்ம வடகரி ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்க மாவு அது. தனியாலாம் வேக வைக்க வேண்டியதே இல்லை, அப்படியே வந்து கிழி வச்சுருக்கலாம். அடுத்து எடுத்துக்கலாமா? இப்போ வந்து நம்ம கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை தான். அந்த மசால் வடை விட்டு ஒன்று எடுத்ததுக்கப்புறம் காக்காய்க்கு போட்டு அந்த டீக்கு சுட சுட அந்த மசால் வடையை சுட சாப்பிட வச்சுக்கிங்களேன், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டே இருப்பேன், அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லணும்னா அத்திட்டுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் வடை சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும்ட்டு. ஆனால் செம்ம டேஸ்ட். நான் வந்து அப்படி தெரியாமல் தெரியாமல் ஒன்று போயிடுவேன், எத்தனை போயிட்டு டீ குடிக்கிறது, டீக்கு சாப்பிட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவோம். அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வடை தானே சாப்பிட்டேன்னு. இப்படி தான் அப்படி தான் பண்ண போகிறோம். காலையிலேயே ஒரு வடையை ஒரு டீயை குடிக்க போகிறோம். நான் சாப்பிட்றது இல்லாமல் எல்லாருக்கும் வேறு இது சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்னு சொல்லி வேறு விடுறது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் சட்னியெல்லாம் வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தட்டு மூடுறதுக்கு மூடி போட்டுட்டு அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட வரவங்களுக்கும் தட்டெல்லாம் எடுத்து வச்சிடணும். சாம்பார் சட்னி வடகறி எல்லாத்துக்குமே அந்த தட்டு ரெடியாக ரொம்ப முக்கியம். அதை வச்சுட்டு அடுத்து வந்து பார்சல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வைக்கணும். இந்த இடம் வந்து இப்படி இருக்கா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை பெருக்கிட்டு உடனே வீட்டையும் பெருக்கிடுவேன். வீட்டை பெருக்கிட்டு தான் அடுத்த வேலை நம்ம ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே பெருக்கிடலாம். நான் வந்து இந்த தோட்டத்துலேயே பெருக்கிறது எல்லாத்தையும், வாசல் மாட்டேன் இங்கே மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம பேப்பர்லாம் வைப்போம், மண்ணாக இருந்தால் சாப்பிடும்போது பட்டுருச்சுன்னா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா. நம்ம நைட்டே பெருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்லதாக இருக்காது. நம்ம வந்து காலைல கடமைக்கு இப்போ வரவங்களுக்கு வந்து எல்லாம் செருப்பு அங்கே கழட்டி விட்டு வராங்கன்னா, காலை வைக்கும் போது என்னடா இது நர நரன்னு இருக்கேன்லாம் நினைக்கக்கூடாதுல்ல, சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லணும். அதனால வந்து காலையில் நம்ம வந்து இதை பெருக்கிடலாம். இங்கே பெருக்கியாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டை பெருக்கிட்டு போகிறோம். அப்படியே வீட்டை நான் வந்து மேட்டை வாசலுக்கெல்லாம் போட மாட்டேன், கிச்சனுக்கு தான் போடுவேன். சமைக்கும் போது தண்ணி நிறைய ஊற்றிடுவேன்ட்டு கிச்சனுக்கு தான் போடுவேன். எப்பவுமே வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னா அந்த இடம் ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கும், அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு செய்ய தோணும். நான் வந்து எப்பவுமே சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு பெருக்கிறது அதாவது வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து வீட்டை பெருக்கிடுவேன். அதே மாதிரி சமைக்கும் போது ஸ்டவ்வை கழுவி விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேலையை செய்யணும். ஏன்னா வந்து சாமி கும்பிடும்போது எப்படி சாமி கும்பிட்ற இடம் சுத்தமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம சமைக்கும் போதும் வீட்டில் நம்ம நடமாடும் போதும் வீடு சுத்தமாகவும் சமைக்கும் போது அடுப்புங்கிற சுத்தமாகவும் இருக்கணும்னு அப்படி நினைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா லக்ஷ்மி கிடைக்கும், சமையலை சுத்தமாக வச்சுக்கிட்டா அன்னபூர்ணி கிடைக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கே நான் பார்க்கல, நானாக சும்மா சொல்கிறது, ஆனால் அதான் உண்மை. நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் தான் நம்மளுக்கு நல்லது. எப்பவுமே எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அதில் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த முழு பொறுப்புக்கும் நம்ம தான் பொறுப்புன்னும்போது அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நல்லபடியாக செய்யணும். அடுத்தவங்க வந்து நீ பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒழுங்காக செஞ்சுருக்கியா அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்காத அளவுக்கு அதை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எனக்கு ஒருத்தவங்க பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை நான் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன். அது அவங்களுக்காக இல்லைனாலும் நம்மளோட ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை காட்டுறதுக்காக நம்ம செய்யணும் இல்லைங்களா. அதே தான் வந்து நான் லட்சுக்கும் சொல்லி கொடுப்பேன், உன்னால் முடியுதோ முடியலையோ ஒரு விஷயத்த முழுசாக செஞ்சு முடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு, அரை முக்கால் ஏழு ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், காய வெஞ்சிட்டு கலந்து ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிடலாம். விரிஞ்சிடுறதுனால இன்னொரு பக்கம் நம்ம பால் வச்சு டீ போட்டுற போகிறோம் எல்லாருக்கும். என்ன தான் நம்ம வேலையை கஷ்டமாக செஞ்சாலும் அந்த காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எனக்கு நாள் போலலாம் இல்லை, காலையில் பசி இருக்கும்ல, காஃபி குடித்தா கொஞ்சம் பசி அடங்கும், அதுக்காக நான் குடிச்சிடுறது. இதுக்கு முன்னாடி ரொம்ப பசி எடுக்கும்போது வடை சொன்னேன், வடை சேர்த்து சாப்பிடுவேன், இப்போலாம் அந்த பழக்கம் இல்லை. நான் வந்து பேசிக்கினே அறிகிறேன், கேமரா எடுக்கிறதுக்கு கண்ணெறியுது. நம்ம வந்து அரிஞ்சு முடிச்சாச்சு, கண்ணெறியோட கண்ணெறியாது இனிமேல்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய் அரிஞ்சு வச்சுட்டு அடுத்து வந்து வடகறி மேலேயே செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்து செஞ்சுட்டோம். இது வந்து நானே செஞ்சது. இந்த வீடியோவும் நான் வந்து பெரிய வீடியோவாக நம்ம சேனலில் போடுறேன். நீங்கள் வந்து வடகறி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேனல் உள்ளே போய் பார்க்கலாம். அதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை கவனிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வடகறி கொதிச்சுட்ருக்கு, பக்கத்துலேயே வந்து பால் வச்சுட்டேன் நம்ம காஃபி குடிக்க. நம்ம சமையல் செய்கிறதுக்கு தேவையானதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாலை இறக்கி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அடுத்ததே நம்ம உடனே வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்மளுக்குமே லஞ்ச் ரெடி பண்ணிட போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ், அவங்களையும் அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற நைட்டி பிஸ்னஸ் அது இதுன்ட்டு கொஞ்ச நாள் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுனால என்னால் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. நிறைய பேருக்கு ரிப்ளை லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நடந்ததுனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் வந்து இனிமேல் வந்து கரெக்டாக நடக்கும், உங்கள் ஆர்டர்ஸும் கரெக்டாக வந்து உங்ககிட்ட கிடச்சிரும். ஏன்னா நாங்களும் வந்து பிஸ்னஸில் உட்காந்துடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பாவம் அவங்க வந்து ஒரே அளவு வந்து தனியாக பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அதை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரியா? யாரும் வருத்தப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பார்சல் உங்ககிட்ட வந்துடும். நாங்கள் வந்து ஒரே நாளில் பார்சல் போட்டுடுறோம். அவர் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து அது அப்படியே ஸ்டக் ஆகிட்டதுனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் லேட்டாகதே தவிர, நாங்கள் எங்ககிட்டருந்து வந்து நீங்கள் போட்டு அடுத்த நாளே கிளம்பிடும். அதனால் வந்து பயப்பட வேண்டாம், பார்சல் உங்கள் கைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அடுத்து வடகறி கொதிச்சிச்சு, இப்போ நம்ம போய் அந்த வடகறி மாவு, அதாவது அதை நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த மாவு எடுத்துகிட்டு வந்து போட போகிறோம். பாலை வந்து கொதிச்சிட்ருக்கு, சிம்மில் வச்சுட்டு போயிடலாம். ஓகே, கொதிக்குது, வாங்க போகலாம். இந்த வேலைகளுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை, அந்த பிரேக் தான் இந்த காஃபி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அக்கா கொடுத்துட்டு அப்புறம் அம்மா கொடுத்துக்கலாமா? பூண்டு உரிச்சுருந்தீங்களா? உரிச்சு முடிச்சுட்டு நான் இப்போ போய் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறியோ? அரைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டேன், பூண்டு போடுங்க பூண்டு போடுங்கன்ட்டு, அப்போ போடல, இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம அம்மா கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து காஃபி கொடுத்துட்டு நம்ம இட்லியை தூக்கிட்டு வந்தாச்சு. இட்லி வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண வடகறி, அடுத்து வந்து சட்னி, அதாவது கட்டி சட்னி இட்லியில் வைக்கிறதுக்கு, அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி சட்னி சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார், நெக்ஸ்ட் இட்லி, இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. வடை வந்து அங்கே வச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ வரவங்களுக்கு நம்ம வந்து வச்சு கொடுக்க வேண்டியது தான் வேலை, அதை வந்து அக்கா பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம், வாங்க. அடுத்து நம்ம காஃபி குடிச்சிடலாமா? பிரேக். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். பிரேக் தான், ஆனால் பிரேக்லாம் எடுத்தா வேலை ஆகாதே. இப்போ வந்து அடுத்து நம்ம வேலை வந்து வடகறி முடிச்சாச்சு. இந்த டீ குடிக்கிற பிரேக்கில் வந்து நம்ம அப்படியே சமையலையும் முடிச்சிடலாம். இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சாட்டர்டேன்றதுனால இந்த பிரிஞ்சி ஸ்டைல், மற்ற நேரம் அது வந்து குழம்பு குட்டு பொரியல் மூணுமே வைக்கணும். சரி, ஓகே, இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுமே, குழந்தைங்களை கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடுவோம், அதுவும் இல்லாமல் மழை வந்து இருட்டிகிட்டு இருக்கா, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலான்னு இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஞ்சுட்டே இருக்கும்போது ரெடி பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டக்கு டக்குன்னு செய்ய வேண்டியதாக இருக்கும். மழை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து என்ன காஞ்சதோ நம்ம வந்து எல்லாத்தையும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க, எவ்வளோ எப்படி சீக்கிரமாக எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து நானும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எழுந்துக்கிறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிறது தான், அதனால் நான் வந்து மொத்தமாக வந்து டக்குன்னு 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும்லாம் நினைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூங்குகிற டைம்லேருந்து எழுந்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து 7 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா அப்படியே வந்து ஒரு 6:30 மணிக்கு, அப்புறம் ஒரு 6 மணிக்கு, அப்புறம் ஒரு 5:30 மணிக்குன்னு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்தேன். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, அதாவது ஒரு 6 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன்னா ஒரு 5:50, 5:50, 5:45 அப்படி எழுந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நாளாக நாளாக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். உங்களுக்கு நீங்கள் நினச்சாலுமே தூக்கமே வராது, அந்த டைமுக்கு கரெக்டாக எழுந்திருப்பீங்க. எனக்கு அப்படி தான் பழகிடுச்சு. அதே மாதிரி எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க, நான் செய்கிறது வந்து வேலை வந்து எனக்கு வந்து பழகி போன வேலை, அதுவும் இல்லாமல் எல்லாருமே செய்கிற வேலையை நான் வந்து என்னோடய ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கும் இருக்கிற வேலையை வந்து எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, எல்லாருமே வேலை செய்கிறீங்க, அதை வந்து பார்க்குற விதம் தான். இப்போ நான் செய்கிற வேலை வெளியே தெரியறதுனால நிறைய செய்கிற மாதிரி இருக்குது, நீங்களுமே நிறைய வேலை செய்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை ரொட்டீனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து போட்டுடலாமா? இது வீட்டுக்கு கொஞ்சமாக, அதுக்கு வந்து ஒரு கரண்டி வேணும், பெரிய கரண்டி. அடுத்து பச்சை மிளகாய், பயமாக இருக்குது பச்சை மிளகாய் போடுறதுக்கு, குடுகுடுன்னு ஓடி வந்துடணும். உடனே வெங்காயம் போட்டோன்னா பச்சை மிளகாய் வெடிக்காது.
இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் வந்து நிறைய வீடியோ எங்களால் எடுக்க முடியல. ஸ்நாக்ஸுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். அன்னாசி பழம் நேற்றே சொல்லிட்டு அன்னாசி பழம் தான் போட போகிறேன்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு தான் இந்த பழம் பிடிக்கவே பிடிக்காது, ஒரே முள்ளு முள்ளாக இருக்கும், வாயெல்லாம் குத்துன்ட்டு சாப்பிட மாட்டேன். ஆனால் பசங்களுக்கு வந்து நல்லா அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்க. ஆ பழம் மொத்தமாகவே போயிடும் போல், நான் அறியறதில்ல எல்லாம் முள்ளும் எடுக்கிறேன்றது பேரில் எல்லாத்தையும் அறிஞ்சு போட்டேன். எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனால டைம் போகிறதே தெரியல, டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு, குழந்தைங்களை போய் எழுப்பி ரெடி பண்ணணும். அதனால் வந்து எங்களால் நிறைய வீடியோ எடுக்க முடியல, சாப்பாடும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் போட்டுட்டு அடுத்து நம்ம பசங்களை போய் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே இப்போ வந்து நம்ம கீழே சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு, குழந்தைங்களை வந்து அடுத்து நம்ம எழுப்ப வேண்டியது தான். எழுப்பி இல்லாமா சுஜன் வந்து சுஜன் நானும் மேலே படுத்துட்டு இருந்தோம், அவங்க அப்பாவும் லட்சு கீழே படுத்துட்டேன். இப்போ வந்து சுஜன் கீழே படுத்து. லட்சு, சுஜன், குட் மார்னிங், குட் மார்னிங் லட்சு. டைம் ஆயிடுச்சு, எழுந்துக்கலாமா? எழுந்துரு எழுந்துரு எழுந்து, டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு எழுந்துரு சுஜன், எழுந்துரு எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுப்பா, எழுந்துருப்பா, அப்பா பண்ண போகிறோம். சுஜன் ஆயிடுவே, ஆ பாத்ரூம் போயிட்டு வந்துட்டீங்களா? போய் போங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க, அம்மா தண்ணி எதிர வந்து ஊற்றுறா, குளிக்கலாம் சரியா? அவங்கள வந்து இப்போ ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து வந்துடுவாங்க, நம்ம அதுக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு அவங்களை குளிக்க வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணி டக்குன்னு நம்ம வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடணும். ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலாக வச்சாச்சு, இன்றைக்கி வந்து ஆஃப் டே ஸ்கூல். சீக்கிரம் அக்கா எங்க பாத்ரூம் போயிருக்காங்களா? ம், ஓகே பாத்ரூம் போயிருக்காங்களா? நம்ம வந்து அடுத்த வேலை, அதாவது இப்போ பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம் சாக்ஸ் டை ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? வாங்க. இப்போ வந்து பசங்களை குளிக்க வச்சாச்சு, அடுத்து அவங்க ரெடி பண்ணுறதால தான் அவங்க போய் பார்ப்போம். ஸ்கூலுக்கு வந்து மற்ற குழந்தைங்க வந்து வந்து அழகே ஜாலியாக கலந்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து இட்லி விடணும், அது ஒரு வேலை தான் வச்சுருக்கேன், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லட்சுமி வந்து தலை வரணும், அவங்களுக்கு வந்து லெட்டாக பவுடர்லாம் போட்டு விடணும். இதில் முதல்ல ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு வேலையே முடியும். ஒரே மாதிரி போட்டு ஆனா வீட்டுக்கு வரும்போது ஒண்ணு ஏத்தி இறக்குமா, ஒண்ணு பெருசா இருக்குது, ஒண்ணு சின்னதா இருக்குது. ஏன்னு கேட்டா இல்ல நான் மாத்தவே இல்லைன்றது. ஓகே போட்டாச்சு, நீங்கள் பவுடர் போட்டுக்கோங்க. நேராது அது வந்து போகும் சரியா. இப்போ வந்து நம்ம சாப்பாடு உண்டிட்டு நம்ம அடுத்து வந்து லட்சுமாவே ரெடி பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்மளும் கலந்து போனோம். அது கொஞ்சம் டைம் வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு டைம் பத்தாது, அதனால் வந்து இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபுல் டே வந்து இவங்க எப்படிலாம் போகிறாங்கன்றத வந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகேவா? பாய் சொல்லுங்க. லட்சுமி சுஜனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, உங்கள் பசங்க கிளம்பிட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த ரொட்டீனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், பாய் சொல்லு, பாய் சொல்லுப்பா. அதையோடு வைக்கணும். ஓகே அடுத்த